हेलो व्यूवर्स, वेलकम बैक टू डे एक्सप्रेस चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் பிசா சாஸ் செய்ய போறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு அது கூட ஒரு வெங்காயம் பெருசு பெருசா கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு முழு பூண்டு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஆறு தக்காளி இதெல்லாம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக விடணும். நல்லா தோல் உரிகிற வரைக்கும் வேக விடணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம தோலை உரிக்கலாம் தேவையில்லை, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது நல்லா பாயில் மட்டும் ஆகணும். மிக்ஸ்டு ஹர்ப் ஒரு டீஸ்பூன், அதே இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நல்லா எல்லாம் பாயில் ஆகி வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறணும். நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் நறுநறையாகவே அரைச்சிக்கிறலாம். இப்போ அரைச்சாச்சு. அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிறணும். விட்டுட்டு அது கூட நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி கலவையை ஊற்றிடணும். ஊற்றி நல்லா அது தண்ணி சுன்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும், அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டே எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.